எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. நேற்று ஈரோட்டில் உள்ள மிகப்பெரிய கல்லூரியின் உணவு சம்பந்தப்பட்ட துறை தலைவர், ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த துறையினுடைய தலைவர் திரு பாஸ்கர் ஐயா அவர்களுடன் எனக்கு பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பல ஆசிரியர்கள் புத்தகங்களிலிருந்து பாடம் கற்பிக்கிறார்கள், ஆனால் வெகு சிலரே இதயத்திலிருந்து பாடம் கற்பிக்கிறார்கள். அப்படி நான் பார்த்த ஆசிரியர் பெருமகனாரில் என் இதயம் கவர்ந்த நேசராக, இதயத்திலே இடம் பிடிக்கக்கூடிய மாமனிதர்களில் ஆசிரியர்களில் முதலாவதாக இருப்பவர் இந்த பாஸ்கர் ஐயா அவர்கள். முனைவர் பட்டம் பெற்றவர். தான் முனைவர் பட்டம் மட்டுமல்ல, பலரையும் பிஹெச்டி என்கின்ற அந்த முனைவர் பட்டத்திற்கு ஆளாக்கி அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து எப்பொழுதும் மாணவர்களுடைய நலனிலே மிகுதியான ஆர்வம் கொண்டிருப்பவர். நான் ஏஎம்இ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அப்பொழுது அவரிடத்திலே சென்று பாடம் பயிலக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றிலிருந்து ஒரு 10-15 ஆண்டுகள் அவரிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை. ஆனால் திரும்ப ஒரு முடிவெடுப்பதற்காக ஐயா அவர்களிடத்திலே சென்று அந்த முடிவினை கேட்ட பொழுது மீண்டும் ஞாபகம் வைத்து அவர் பேசினார். அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. நேற்று அவர் என்னிடத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது விதியை வெல்வது எப்படி என்று கேட்டார். ஏழரை சனியினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஒரு ராசிக்கு பின்னாடி ராசி, ராசி முன்னாடி ராசி. இந்த ராசியை கடந்து போகிற பொழுது சனி ஒரு ராசியை கடந்து போகிற காலங்கள் 2.5 ஆண்டுகள். அதனால் அதுக்கு 7.5 நாட்டு சனி என்று சொல்கிறார்கள், 7.5 ஆண்டு சனி. இந்த சனி ஆரம்பிக்கிற அந்த முதல் பகுதி, முதல் 2.5 ஆண்டுகள் சுமாரான தீய பலனையோ நற்பலனையோ கொடுக்கும். ராசியில் இருக்கிற பொழுது ஒரு 60-70 விழுக்காடு தீய பலனையோ நல்ல பலனையோ கொடுக்கும். ராசியை விட்டு நகர்ந்து அந்த இறுதி பகுதிக்கு வருகிற பொழுது வெகு சுமாரான தீய பலனையோ நல்ல பலனையோ தரும். இந்த சனிக்கோளினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பிறந்தகால ஜாதகத்தினுடைய அடிப்படையில் அந்த தாக்கம் இருக்கும். எந்த தீய கோளும் தன்னுடைய அந்த ராசியை கடந்து போகிற பொழுது அது தீமையான பலன்களை அள்ளி தரும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் சனிக்கோளிற்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்றால், சனிதான் ஒருத்தருக்கு ஜாதகத்திலே ஜீவனக்காரகன், ஆயுள் காரகன். ஆயுளுக்கும் சனிதான் அதிபதி, ஜீவனத்துக்கும் சனிதான் அதிபதி. அந்த கோள் தன்னுடைய ராசியை விட்டு நகர்ந்து போகிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி போட்டு விடுகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, சூரியன் எல்லோரையும் சுடுகிறான், நிலவு எல்லோரையும் குளிர்விக்கிறது என்பதை நீங்கள் ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தாலும் அது உங்களுக்கு ஜாதகத்தினுடைய விதி தான். உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் அது ஜாதகத்தின் விதி தான். எனவே நம்பிக்கை என்பதும் நம்பிக்கை இன்மை என்பதும் ஜாதகத்திலே தெளிவாக தெரிந்துவிடும். அப்பொழுது விதியை எப்படி வெல்வது என்று அவர் என்னிடத்திலே கேட்ட பொழுது அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, ஊழ்வினை விதி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்மளுடைய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மாவில் செய்த நல்ல தீய பலன்களை, பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்கு இந்த ஜென்மா வந்து விடுகிறது என்று நாம் கருதி கொள்கிறோம். அதுதான் உண்மை. நல்ல திறமை இருக்குது, அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அல்லது ஆரோக்கியமான, யாரையும் கெடுக்காமல் நல்ல சிந்தனை உள்ள மனிதனுக்கு அவதூறுகளும் தன்னுடைய முயற்சிக்கேற்ற பலனும் கிடைக்க மாட்டேங்குது. அது விதிவசம்தான், நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை வெல்வது எப்படி என்கிறது ஐயா அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். விதியை வெல்வது எப்படி அப்படின்னு ஒரு நூல் திருவாவடுதுறை ஆதீனம் போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாவக ரீதியாக, லக்ன ரீதியாக தேவார திருவாசகத்திலிருந்து பாடல்கள் தந்திருக்கிறார்கள். இந்த நூலினுடைய அமைப்பு நீங்கள் இன்டர்நெட்டில் இருக்க பதிவிறக்கம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தில் நம்ம வாங்கிக்கலாம். இதில் சைவம் சமயம் சார்ந்த நண்பர்கள், அன்பர்கள், பக்தர்கள் எல்லோருமே நவகிரகங்களை வழிபடுவதை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த சிவன் கோயிலில் நவகிரகம் இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்தர் கோளரும் திருப்பதிகன் பாடியிருக்கார், வேயூர் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் அப்படிம்பார். ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியார் அவருக்கு மிக நல்லவை அப்படிம்பார். அதை சைவ சமயத்திலே
நவகிரகங்களை கோயில்களே வைத்து வழிபடுகிற ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அப்பொழுது வைணவ சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய திருவரங்கத்தில் இல்லை, திருப்பதியில் இல்லை. இந்த நவகிரகங்கள் ஏன் வைணவ தலங்களில் இல்லை என்றால், வைணவ அடியார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆச்சாரியனுடைய அந்த அருங்கிரகம் சரணாகதி தத்துவத்திலே அவர்கள் ஊறி போய் இருக்கிறதுனால் நவகிரகங்களை வழிபடக்கூடிய அந்த தன்மை வைணவ சம்பிரதாயத்தில் இல்லை. ஆனாலும் 1968 இந்த 6-8 கிரக சேர்க்கை கோல் வந்தது இல்லைங்களா, அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னமும் கேரளாவில் நவகிரகங்களை வழிபடக்கூடிய அந்த அமைப்பு முறை இல்லை, ஆலயங்களிலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்பிக்கையை சார்ந்த, மதம் சார்ந்த, மத உட்புரிவு சார்ந்த விஷயமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் தான் உங்களை 99.9% வழி நடத்தும். இதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. இதில் நடுவில் வரக்கூடிய இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி, அஷ்டம குரு, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல திசை இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தாது. தீய திசைகள் நடந்து கோச்சாரமும் நடப்பு கோள்கள் நிலையும் சரியில்லை என்றால் தீய பலன்களை அள்ளித்தான் நமக்கு தந்துவிட்டு போகும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிங்கன்னா, கோயில்களில் இப்போ 7.5 சனி நடக்கிற பொழுது சென்று வறியவர்களுக்கு தானம் கொடுக்கலாம், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் முடிந்த உதவிகள் செய்யலாம், ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், அனாதை இல்லங்களுக்கு செய்யலாம். சனிக்கோளை பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றவர், அனாதைகள், ஏழை எளியவர்கள், முதியவர்களுக்கு செய்கிற பொழுது சனிக்கோளினால் வரக்கூடிய தீய பலன்கள் உங்களுக்கு வராமல் போயிடும். இதெல்லாம் விட மகான்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்களுக்கு சென்று நெய்தீபம் போடுவது, வில்வம், துளசி, மலர் மாலைகள் வாங்கி தருவது உங்களுடைய தீவினைகளெல்லாம் அகற்றிவிடும். அல்லது வாழும் மகான்களை பார்க்கிற பொழுது இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனியிலிருந்து உங்களுக்கு உறுதியாக ஒரு தீர்வு கிடைச்சிடும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போய் பார்த்துட்டு நாளைக்கே எனக்கு 7.5 சனி விலகமானா விலகாது. அந்த 7.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு வரக்கூடிய தீய பலன்களை தாங்கிக் கொள்வதற்கான ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை அமைப்பு வந்துடும். உங்கள் இடத்துல தீய நண்பர்கள் இருந்தால் விலகி போயிடுவாங்க. அப்போ பாஸ்கர் ஐயா அவர்களிடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், ஊழ்வினை ஊழ் விதி எல்லாம் ஒன்று தாங்க சார். எதை அடைகிறோமோ அது விதி, எப்படி அடைகிறோமோ அது மதி. எதை அடைகிறோமோ அது விதி, எப்படி அடைகிறோமோ அது மதி. இப்போது மனைவி வருவதும், குழந்தைகள் வருவதும், குடும்பம் அமைவதும், உற்றார் உறவினர்கள் அமைவதும் விதி. அவர்களிடத்திலே நாம் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க பாருங்கள், உறவு முறை, அது நம்ம மதி. அப்போ ஐயா அவர்களிடத்திலே சொன்னேன், ஓடுகிற ஆற்றில் இருந்த கூழாங்கற்களை பொறுக்கிவிட்டால், எடுத்துவிட்டால், பாறைகளை எடுத்துவிட்டால் அந்த நீரோடையினுடைய இன்னிசையை நாம் ஒருபொழுதும் ரசிக்க முடியாது. இந்த வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது தான் நம்மிடத்தில், நம்ம உள்ளத்திலே ஊறி கிடக்கின்ற அந்த ஆற்றல், அந்த வீறு கொண்டு எழும். நம்மளுடைய அந்த உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு தடைகள் வருகிற பொழுது தான் நமக்கு வரும். அதே மாதிரி தான் ஒரு நீரோடையிலிருந்து கூழாங்கற்களை அகற்றிவிட்டீர்களானால் அந்த நீரோடையினுடைய இன்னிசியை நாம் ரசிக்க முடியாது. எனவே வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நமக்கு இன்னிசியை ஒரு தடவை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறது. ஐயா அவர்களிடத்துல நான் பகிர்ந்தேன், பாஸ்கர் ஐயா அவர்கள்ட்ட, ஒரு நதியினுடைய வேகத்தை நாம் கட்டுப்படுத்த முடியாது, அதுதான் விதி. நதியினுடைய வேகத்தை ஒரு பொழுதும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதில் பாதுகாப்பாக குளித்து விட்டு மேலே வீட்டுக்கு வருவது நம்மளுடைய மதி. இப்போ ஆறு இருக்கிறது, ஆறில் குளிக்க வேண்டும் என்ற சங்கல்பம் இருக்கிறது. ஆற்றினுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் வருகிற பொழுது நாம் குளிக்க தேவையில்லை. சேரும் சகதியமாக வருகிற பொழுது நாம் குளிக்க தேவையில்லை. அல்லது வேறு விதமான அசுத்தங்கள் இருக்கிற பொழுது குளிக்க தேவையில்லை. பாதுகாப்பாக படித்துறையில் அமர்ந்து அல்லது ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். எனவே ஓடுகிற ஆற்றின் வேகத்தை குறைப்பதற்கு நாம் எந்த விதத்திலையும் முயற்சி செய்யக்கூடாது. நமக்கு விதிக்கப்பட்டது நடந்தே தான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கணும்னா சில பேர் கேலியாக பேசுவாங்க, என்ன சார் விதிக்கப்பட்டது நடந்தானே, ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் மகான்களை பார்க்கணும், அது விதி பிரகாரம் நடக்கும்னா. விதி பிரகாரம் நடக்கணும்னா நம்ம என்ன சமையல் செய்யாமையாக இருக்கிறோம், சாப்பிடாமையாக இருக்கிறோம், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகாமையாக இருக்கிறோம், 100 வயசு வாழ்வின்னு ஜோதிடர் எழுதி கொடுத்துட்டா நம்ம மூக்கை கட்டிக்க முடியுமா, நம்ம சுவாசம் விடாமல் இருக்க முடியுமா? அப்போது எதை எதெல்லாம் மனித முயற்சியினால் இந்த உடம்பை வாழ வழிவகை செய்து கொள்ள முடியுமோ அதற்கெல்லாம் நாம் பிரயாசைப்பட்டு முயற்சி செய்து இந்த உடம்பை தக்க வைத்து கொள்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யத்தான் வேணும். அப்போ அந்த நான் உடம்பல்ல, உடம்பை தாண்டிய எண்ணங்கள் இருக்கிற மனிதர்கள் அதை பேசலாம். சித்தர்கள் ஞானிகள் சொன்னதை வந்து நாம் எடுத்துக்கக்கூடாது. அவர்களுடைய நிலை வேற, நமது நிலை வேற. எனவே விதியை மதியால் வெல்ல இயலும், அதுக்கும் ஒரு விதி வேணும்ல பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன என்றால்,
இந்த தீய காலங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடித்த தெய்வங்களோ மகான்களையோ வழிபட்டால் அதற்குரிய தீர்வாக நல்ல நண்பர்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்தடையும். எனவே நீங்கள் அனுபவிக்கிற விஷயத்தை நம்மளால் தள்ளி போட முடியாது. எப்படி அனுபவிக்கலாங்கிறது நம்மளுடைய இது புத்தி. அப்போது நம்ம இவங்க சொல்லுவாங்க, ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அவங்களுடைய இன்னொரு நிழலாக இருந்த சாரதா அம்மா அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு கால் போகணும்னு விதி இருந்தால் தொடர்ச்சியாக பக்தியினால் பிரயாசினால் அவனுடைய வேண்டுகோள்னால காலில் இருக்கக்கூடிய சிறு நகம் போயிடும். எனவே நாம் உறுதியுடனும் பக்தியுடனும் இருப்போம். விதியை வெல்லலாம் என்பது மதியால் முடியுமா என்றால் மனித கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களால் முடியுமே ஒழிய முழுவதுமாக முடியாது. எனவே மகான்களை சரணாகதி செய்து தெய்வங்களை வழிபடுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.